வணக்கம், ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டாக். ஸோ நான் வந்து ஒரு Q&A செஷன் வந்து நானும் செந்தலமா போட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு நல்ல விஷயங்கள் ஒரு நாலு பேருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து சரி ஓகே இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு விஷயத்த பிட் பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அங்கங்கே நான் வந்து யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் பற்றி, அதாவது செல்ஃப் லவ் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்களோ அப்பதான் உங்க பார்ட்னர் வந்து உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்லா வந்து உங்களை நீங்களே வந்து நல்லா க்ரூம் பண்ணிக்கிறது, அது நான் சொல்றது பாத்தீங்கன்னா வந்து 24/7 இது மாதிரி ஃபுல் மேக்கப்போட ஃபுல் ப்ராப்பர் அட்டையரோட அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா ஈட் ஹெல்த்தி, நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா வந்து ஆக்டிவா இருங்க, ஏதாவது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருங்க. உங்களை நீங்களே ரொம்ப பிஸியா ரொம்ப ஆக்டிவா உங்களை நீங்களே வந்து ஒரு நல்லா பாக்குறதுக்கு வா அப்படின்னு உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சாதான் உங்க பார்ட்னருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு டவுட் வந்துடும், அவருக்கே உண்மையாவே உங்களை பிடிச்சா கூட நமக்கு நம்மளெல்லாம் கண்டிப்பா அவருக்கு பிடிக்காது, ஏன்னா நம்மளாம் இப்படி இருக்கனால அவருக்கு சுத்தமா நம்மளை பிடிக்காது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து முக்கியமா மாற்ற வேண்டியது ரிலேஷன்ஷிப்ல பார்ட்னர் விட உங்களுக்குள்ள இருக்க ஒரு மனநிலை, அதாவது உங்களோட செல்ஃப் லவ் வந்து கண்டிப்பா வந்து ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா வேணும். ஸோ அதுக்காக வந்து ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதை பண்ணிட்டு எதுவுமே ஆக்டிவிட்டீஸே பண்ணாம எனக்கு என்னன்னு ஓடி ஆடிட்டு ஒரு எதுவுமே பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்ப வந்து உங்களை வந்து பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விடும், உங்க ரிலேஷன்ஷிப்பும் பெரிய பிரச்சனையாகும். ஸோ அதுக்கு நல்லா ஆக்டிவா சாப்பிட்டு நல்லா ஆக்டிவா ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க இந்த ஒரு டிப்பே உங்களை வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பையே வந்து சேஞ்ச். இது நாட் ஒன்லி கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாதீங்க, நான் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். இது வந்து இன் கேஸ் நீங்க காய்ஸ் பார்த்தாலும் இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் வந்து உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்க பார்ட்னர் உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான், பட் இன்னைக்கு காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதாவது உங்க பார்ட்னரை தான் நீங்க ஃபர்ஸ்டா வைக்கணும். நம்ம முக்காவாசி டைம்ல என்னன்னா நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருப்போம், பட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த காலத்துலலாம் நீங்க பாத்திருக்கீங்களா வந்து அம்மா அப்பா வந்து ஒரு அஞ்சாறு குழந்தைங்க பெற்றிருப்பாங்க. ஸோ அப்பாவுக்கு சாப்பாடு போக தான் மற்றவங்களுக்கு வரும், அப்பாவுக்கு பிடிச்சது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும், அப்புறம் தான் அது வந்து மற்ற குழந்தைங்களுக்கு பிடிச்சதான சாப்பாடு இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது, ஒன்னே இல்லை ரெண்டு குழந்தை பெற்றுட்டு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட பார்ட்னர் வந்து கணக்காமட்டுறோம். ஆனால் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்களோட 20 இல்லை 25 வருஷம் அவ்வளோதான் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரக்க முளைச்சு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் முக்காவாசி டைம் உங்களோட ஃபுல்லாக உங்களோட வாழ்க்கையை ஓட்ட போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் தான். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் வந்து 21 இயர்ஸில் 22 எனக்கு வந்து குழந்தை பையன் பிறந்துட்டேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் வந்து என் பையனுக்கு கொடுக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி சின்ன ஒரு மாதிரி என்னடா அது இவ்வளோ நாளாக இவ்வளோ நம்மளோட இருந்தார் திடீர்னு வந்து பையன் வந்தோடனே டக்குன பையனை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு சின்ன ஒரு நெரிடல் வந்து வரும். ஸோ என்றைக்குமே வந்து உங்கள் பார்ட்னரை ஃபஸ்ட்டாக வைங்க, அதுவும் இன்னைக்கு இருக்க இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கிடையாது உங்கள் பார்ட்னர் தான் ஃபஸ்ட்டு. உங்கள் பசங்களை விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போங்க, எங்கேயாவது டேட்டிங் போயிட்டு வாங்க, இங்கே இருக்கீங்கன்னா பேபி சிட் பண்ணுங்க, பேபி சிட்டுக்கு ஐ மீன் சாரி பேபி சிட் பிடிச்சி ஆள் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க, ஒரு நைட் போயிட்டு வாங்க, ஒரு வீட்டில் யாராவது ஊரில் இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் ஜாலியாக போயிட்டு வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணுறனால என்னென்னா உங்கள் பார்ட்னருக்கோ இல்லை அவங்களுக்கும் வந்து நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற நிலைமை அவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கும் வந்து நீங்கள் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு விஷயத்தில் ரொம்ப முக்கியம். நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டேட்டிங் வந்து போயிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்டும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி, அப்போ அவருக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம குழந்தைங்க தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நமக்கு அவங்களும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்காக அவங்கள வந்து போட்டு நாலு சாத்துங்க ஏ எந்திரிச்சு போ அப்படின்னு இது ப
பண்ணு அப்படின்லாம் அடிங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஆனால் அதை விட ஒரு படி மேலே உங்கள் பார்ட்னர் இம்பார்ட்டன்ட். சீரியஸாக இதை நோட்டு டவுன், உங்கள் லைஃப்பில் வந்து முக்கியமாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு படி மேலே தான் உங்கள் பார்ட்னர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நிறைய பேர் வந்து அவங்களுக்குன்னு சில அலோன் டைம் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் கேட்பாங்க. இது வந்து எய்தர் காய்ஸாக இருக்கட்டும் இல்லை பொண்ணுங்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24 மணி நேரமும் அவங்க முந்தானியே பிடிச்சிக்கிட்டே சுற்றணும், 24 மணி நேரமும் அவங்களோட இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எப்போவுமே குவாலிட்டி டைம் தான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு செப்பரேட் டைம் வேணும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா சில டைம் எனக்கு யாரோடையுமே பேசக்கூடாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த எல்லாத்த விட்டும் தனியாக ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 hours எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்கணும் அப்படின்லாம் கூட தோணும். அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி தோணும், ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் எனக்கு எந்த டார்ச்சரும் இல்லாமல் கொஞ்சம் தனியாக உட்காந்துருக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கே நம்மளை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பால்ஸ் டைம், அதாவது இந்த ஊரில் பால்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படிம்பாங்க, இல்லை லேடிஸ் நைட் அவுட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு, லைக் இப்போ நம்ம வந்து அவங்களே ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப நம்ம எல்லா விஷயமும் நம்மளோட டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட சில விஷயங்கள் தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் ஃபன்னியாக பேசுவாங்க, ஏதோ கிண்டல் பண்ணுவாங்க, வாட் எவர் இட் இஸ். ஸோ அது அவங்களுக்கு அந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம் பண்ணுறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆக்சுவலாக உங்களோட ரிலேஷன்ஷிப் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கராக ஆகும். இதை நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து நீ போகவே கூடாது, நீ அங்கே போகக்கூடாது, நீ எங்கே போகக்கூடாது அப்படின்றத விட நீ கிளம்பி போயிட்டு வாங்க. ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்று, ஒரு 1 or 2 days முன்னாடி அட்வான்ஸாக வந்து யாராக இருந்தாலும், எதாவது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு 1 or 2 days முன்னாடியே அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமில் அவங்க வந்து மைண்டு வந்து ஓகே செட் பண்ணிடுவாங்க. ஓகே இன்றைக்கி வந்து நான் வந்து பசங்களை பார்த்துக்கணும், இவங்க போயிடுவாங்க அந்த மாதிரி. இப்போ நான் வந்து நான் அதே மாதிரி தான், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில் போகிறப்போ நான் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவேன், ஒரு 1 week முன்னாடி சொல்லிடுவேன், நான் இன்றைக்கி போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எப்போவுமே கூட இருக்கிறத விட கொஞ்சம் வந்து நம்ம ஃபேமிலி இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போயிட்டு வர்றது வந்து நமக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், நமக்கும் அந்த ரெகுலர் ரொட்டீன் ஸ்கெட்யூல்லேருந்து ஒரு பிரேக் வேணும். எப்போ பார்த்தாலும் அந்த ரொட்டீனே ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு காலையில் மத்தியானம் இது, இன்னைக்கு காலையில் மத்தியானம் இது, வீக்கெண்ட் ஆச்சுன்னா எங்கேயோ வெளியில் போகிறோம், ஏதோ சுற்றுறோம், ஒரு 4 பேரை பார்க்குறோம், திரும்ப வரோம், இப்படியே இருந்துட்டு இது பேர் கிடையாது. அப்பப்போ வந்து ரொட்டீனை வந்து பிரேக் பண்ணுறதுனால உங்களுக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த அலோன் டைம், அந்த பால்ஸ் டைம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோ வந்து எல்லாம் நீ போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணல, வீக் ஆகிட்டே வரீங்க. ஸோ அவங்கள ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து விடுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒய்ஃப் பார்த்தீங்கனாலும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க, ஹஸ்பண்ட் பார்த்தீங்கனாலும் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் தேவை, அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுங்க. அடுத்த 4th விஷயம், இது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. அதாவது என்னென்னா நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ஒரு தேங்க்யூ சொல்லணும். நம்ம என்ன நினைப்போம், தேங்க்யூ சொன்னால் நம்ம வந்து அந்நியப்படுத்தப்படுவோம், அதாவது அவங்க வேற நம்ம வேற ஆகிடுவோம், ஹஸ்பண்ட் வேற நம்ம வேற, அவங்க நம்ம டெய்லி பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க இன்னும் தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சொன்னால் அவங்க வந்து அவங்க வேற நீங்கள் வந்து தேங்க்யூவோ இல்லை வந்து லவ்யூவோ சொல்லாததுனால தான் நீங்கள் அந்நியப்படுத்தப்பட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து இன்னும் 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 கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வந்து க்ரியேட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இப்போ ரெகுலராக காலையில் பண்ணுறதா இருக்கும், பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதா இருக்கலாம், அஃப்கோர்ஸ் அது உங்கள் பசங்க அவங்க பையன் அவர் பையன் அவர் கொண்டு போய் விடுறாரு இதில் என்ன இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறப்போ ஓ இன்னைக்கு விட்டீங்களா, ஓகே ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு விட்டுட்டீங்க, அது மாதிரி எதாவது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் போய் பிக்கப் பண்ணுங்கள், அவங்க வந்து தேங்க்யூ ஓகே இன்னைக்கு நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டியா, ஓகே தேங்க்யூ வெரி மச். ஸோ காலையில் காஃபி போட்டு கொடுக்குறாங்களா உடனே வந்து கண்டிப்பாக மறக்காமல் தேங்க்யூ சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நான் இன்னைக்காவது ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருக்கேன், அன்றைக்கி ஏதாவது ஸ்நாக் பண்ணி வச்சேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து புகழாரம் வந்து பாடுவாருன்னு நல்லா வா தேங்க்யூ இது மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிலாம் சொல்லுவார். பட் அதெல்லாம் எக்ஸாஜரேஷனாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே சொல்கிறேங்க ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு படிக்கட்டு கூட ஒரு இது கூட நகரும், ஒரு துரும்பு கூட நகரும்னு வச்சுக்கோங்க. அப்ரிஷியேஷன் இல்லாத உலகத்தில் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால இந்த சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் தான் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களையும் நிறைய விஷயங்களையும் வந்து கொண்டாடும். நீங்களே இது வரைக்கும் எதுவுமே தேங்க்யூவே சொன்னதில்லை, லவ்யூவே சொன்னதில்லை, எதுவுமே சின்ன சின்னது
சொல்லுங்க, ஒரு சாப்பாடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட, எப்படி பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஒரு 50% நல்லா இருந்தா கூட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி ஒரு டின்னர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னா அப்படிலாம் சொல்லி பாருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி எல்லாம் சாப்பாடு வருதுன்னு பாருங்க. சோ அடுத்து அஞ்சாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபிஃப்த் விஷயம், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அது இந்த ஊர்லயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயம் இல்லாததுனால தான் நிறைய டிவோர்ஸ் ரேட்டே அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். அதாவது ரெஸ்பெக்ட்னா வந்து நீங்கள் வந்து வாங்க போங்கன்னு சொப்பனும் போடா வாடி வாடி போடா அப்படிலாம் கூப்பிட்டு அந்த மாதிரியான ரெஸ்பெக்ட் கிடையாது. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா அவங்க வந்து ஒரு ஹோல் பர்சனாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க, அவங்கள வந்து உங்களுக்கு தேவையான பர்சனாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. அவங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் ரொம்ப மதிக்க கற்றுக்கணும். சில பேருக்கு சில டைமில் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து கற்றுக்க தெரியணும். அதாவது பேசிக்காக அவங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களும் ஒரு பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணி அவங்கள நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி, அது வந்து ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து ஹியூமன் பீயிங் தான், அந்த ரெஸ்பெக்ட் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உங்கள் வேலண்டைன்ஸ் டேவை ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடுங்க. இந்த ஒரு அஞ்சு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து பூந்தோட்டம் மாதிரி மலரும்ன்றது வந்து டவுட்டே கிடையாது. ஸோ பார்த்ததுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.